ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனிசா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இனி வந்து பாத்தீங்கன்னா வயாம ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்கும் அலைய வேண்டியதான் இருக்கும்னு வச்சுக்காங்களேன். ஒண்ணுக்கு ரெண்டு பத்தாச்சு, திருப்பி ரெண்டு கிடக்கு, அப்படி நம்ம ஹாஸ்டல் பஸ்லாம் வச்சு அப்படிதான் இருக்கும். அதுக்கே டைம் கரெக்டா இருக்கும்ல பாத்தியா? ஹாஸ்பிட்டலுமே ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எதுக்காக ஒண்ணுக்கு போன மாதிரி தானே இருக்கு. பாப்பாவுக்கு இது தேடா 5 மந்த் வாக்சின். ஆமா, 5th மந்த் வாக்சின். நம்ம இப்ப 5 மாசம் முடிஞ்சிடு பாப்பாக்கு. அப்படிதானே? பாப்பாக்கு வந்து ஆகஸ்ட் 6 பிறந்திருக்கா. ஆகஸ்ட் 6 பிறந்திருக்கா. நீங்க அதை வச்சு நீங்க டாலி பண்ணிருங்க. இப்ப வந்து தடுப்பூசி போட்டு இன்னைக்கு வந்து பாப்பாக்கு வலிக்குமா வலிக்காதா இல்ல எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல, பார்த்தாதான் தெரியும். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஹெல்த் எல்லாமே இன்னைக்கு தான் நமக்கு தெரியும். அது ஒரு எதிர்பார்ப்பே இருக்கு. அப்படிதான் நினைச்சா? ஆமா, எப்படி எல்லாம் இருக்கு. எக்ஸைட்மெண்ட் எதுக்காகனா, நம்ம வந்து பாப்பாவை நல்லா பாத்துக்கிறோமா, நல்லா நம்ம தெளிவா ஆரோக்கியமான இதுதான் நம்ம குடுக்கறோமான்றதுலாம் நமக்கு இந்த செக்அப் டைம்ல, இந்த வேக்சின் டைம்ல நமக்கு சொல்லிடுவாங்க. கரெக்டா இருக்கு. இந்த ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் செக்அப் போகும்போது நீங்க அப்படி குறை வரதுக்கு கிளம்பி போறோம் சரி, ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமாக வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். இது வந்து கட்டாயம் மெனக்கெட்டு சொல்லி ஆகணும். கமெண்டில் வந்து இப்போ அடுத்தால, இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன கமெண்டை பற்றி சொன்னோம், வேலை இல்லையா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ரெண்டு நாள் என்னெல்லாம் வருதுன்னா, வியூஸ்க்காக காசுக்காக இந்த மாதிரி எதுக்கு பண்ணணும், அந்த மாதிரி எதுக்கு வந்து இப்போ மாசமாக இருக்கிறதெல்லாம் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து என்ன நினைக்கா நீ? நம்ம என்ன சொல்றது, கமெண்ட்ஸ்லயே வருது. அதாவது பிடிச்சவங்க பார்த்து நமக்கு ஏர்ன் பண்றதை விட நம்மளை ஹேட் பண்றவங்க அதாவது புறாமை பிடிச்சு இவன் வந்து ஏன் இத்தனை பிள்ளை பார்க்கறது புறாமையா என்னன்னு தெரியல. இல்ல, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி அன்னைக்கே சொல்லிட்டோம், குழந்தை இல்லாதவங்க ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. இதை பார்த்துட்டு சந்தோஷம் தான் பண்றாங்க. அதுக்கு வந்து அன்னைக்கு நம்ம நல்லாவே விளக்கம் கொடுத்தாச்சு. நம்ம வந்து எல்லா கமெண்ட்ஸ்க்கும் விளக்கம் கொடுத்துட்டு தான் இருக்கும். இது வந்து இதுதான் சொல்லி ரீசன் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம இப்போ கமெண்ட்ஸை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சர்க்கிளுமே, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், அப்புறம் நம்ம ஃபேமிலி சர்க்கிளில் அப்படிலாம் வந்து இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா இல்லை, இப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஆயிருக்கு. அது என்ன சொல்றேன்னா, அப்புறம் அதாவது நான் என்ன சொல்றேன், அப்படிப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தேவையில்லைங்க. நான் அவங்க கூட பார்க்க வேண்டாங்கிறேன். அப்படிதானே? பார்க்க வேண்டாம். நீங்கெல்லாம் அதாவது அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஃபேமிலி சர்க்கிள் இவங்கெல்லாம் பார்த்தா பார்த்தீங்கன்னா வியூஸே எங்களுக்கு வந்து அதிகமாக போகுது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து சரி ரைட்டு இவங்க இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு விட்டுறாங்க. அவ்வளோதான். அவங்க கூட வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்ப்பாங்களான்றது எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த மாதிரி டிக்கெட்டுகள் வியூஸ்க்காக காசுக்காகனு சொல்ற டிக்கெட்டுகள் பார்த்து தான் வியூஸும் ஏத்துது காசு. கிச்சான இறக்கிற வேண்டியதான். அத்தை அரைக்கிறேன். ஏன்னா அத்தை கொஞ்சம் நிறைய பேர் பயப்படுறாங்க. அப்படியா?
அத்தைக்குன்னா ஏன்னா இந்த ஒரு டைம் வந்து நாங்க எங்க ஊர் வாயை அடைச்சிருந்தோம் எப்படின்னா இந்த மாதிரி சொல்லி 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 அம்மா ரெண்டு மூணு போடு போட்டு அதோட வந்து அதாவது போடுனா கரெக்டா நம்ம வந்து இல்ல ரீசன் இல்லாம இல்ல அவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு பதில் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். அதாவது சும்மா இருக்கவங்கள போய் நம்ம வந்து எதுவுமே இப்ப அம்மா வந்து திட்டம் இல்ல ஒண்ணும் பண்ணல இல்ல அதாவது அம்மா வந்து அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வேலை வெட்டி இல்லையான்னு சொன்னதுக்கு அம்மா வந்து நம்ம நம்ம அதுல ஒருத்தர் போட்டிருந்தாங்க நம்ம ஒரு ஸ்டைல்ல சூப்பரா பேசியிருந்தாங்கன்ட்டு அது வேற லெவல்ல இறங்கிருக்கோம். இருந்தாலும் அதை வந்து நம்ம கொஞ்சம் சரி விடுங்க விடுங்க ரிலாக்ஸ் பண்ணி அது நமக்கு பயந்து பயந்து கட் பண்ணிட்டான்னா உங்களுக்கு சென்சார் ப்ராப்ளம் ஏகப்பட்டு வந்துடும் சென்சார் ப்ராப்ளம் வந்துடும் பிறகு அங்கங்க வந்து பீப் சவுண்ட் படம் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரே வாரத்தில தப்புன்னு சொல்லிவிட்டா மாதிரி அது எனக்கு அது என்ன சொன்னா சரியான டயலாக் விட்டு வேலை விட்டு இல்லையா ஒரு அவன் வந்து பங்கமா சொல்லிட்டான் ஒரே வாரத்தில் எனக்கு தெரியல அவனுக்கு வெறி அவனுக்கு ஆண்டனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆமா இப்படிதான் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து சுண்டல் கொடுத்தாங்க சுண்டல் கொடுத்தாங்க எனக்கு முன்னாடி செவரண எனக்கு அடிச்சிருந்து அப்ப வந்து இது தாங்காது இது பெயரும் செவரண கடிச்சா அவ்வளவுதான் அப்படி ஆயிரும் சொல்லிட்டு பயமுறுத்திட்டாங்க அவன் வந்து அன்னைக்கே ஆச ஆரம்பிச்சான் அதுக்கு நான் தாங்க முடியாது. ஆமா அதே மாதிரி இந்த சபினா மேட்டர்ல வந்து உனக்கு கொலை முயற்சி நடக்கு நீ தின்னுடாதான் கோதாவில வந்து நம்ம இறக்கி விடுறதுக்கு ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு வச்சு செய்யறதுக்கு நான் யாரையுமே இறக்க மாட்டேன். ஆமா நான் வந்து அப்படி மேலட்டால அப்படி டீசென்டா சொல்லி விட்டுருவேன் நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்க வேண்டியதான் அப்படியா கைமீர் புருஷனுக்கு ஒண்ணு இறங்கிதானே அவனு வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசுன்ற மாதிரி பிள்ளை இல்லனா இல்ல இல்லன்னு சொல்லி கொண்டு விடுவாளு பிள்ளை இருந்தா எதுக்கு இத்தனை பக்கணும்னு சொல்லி கொண்டு விடுவாளு. பெண்கள் ஒரு விதம் ஒவ்வொன்றும் பலரகம் இது நம்ம இப்ப நம்ம இதுல சொன்ன மாதிரி யூடியூப்ல சொன்ன மாதிரி நேர்லயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதான் ஃபேமிலி சர்க்கிள் பாத்தீங்கன்னாலுமே ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு பெரிய மேட்டராகவே எடுக்கிறது கிடையாது. அவங்க வந்து எதையுமே ஏன்னா என்ன பொறுத்த இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் தலையிடுறதும் கிடையாது அப்படிதானே. ஆனால் லேடிஸ் தான் லேடிஸ்க்கு அகைன்ஸ்ட்ன மாதிரி நிறைய அப்படிதான் நடக்குது. அது வந்து நீங்கள் இல்லை அப்படி எப்படி நீங்கள் வந்து லேடிஸை குறை சொல்லலான்னு சொன்னாலுமே அதுதான் வந்து உண்மை. அது வந்து அதனால எல்லாரையுமே நம்ம சொல்லலை நூற்றுல கட்டாயம் ஒரு 30% இருக்கும்ல 50% இருக்கு. அது வந்து வாழ்க்கையில் நிறைய பேர் இல்ல வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவம் பட்டிருப்பாங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து அதே லேடிஸ் அகைன்ஸ்டா வந்து உங்களுக்கு வந்து எதிரியா இருந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படியா ஃபீல் பண்றேங்கன்னு இருக்கு நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன் என்ன வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அனிஷா வீட்டுல நான் வந்து ஒரு பெரிய ஆக்டர் அவங்க அவங்களே நான் தான் வந்து வச்சிருக்கேன்ற மாதிரிலாம் நியூஸ் பரவிச்சு அதுக்கே நான் வந்து ஃபீல் பண்ணல. ஏன்னா அது நம்ம என்ன சொல்றது என்னை பத்தி அவளுக்கு தெரியும் நீ யாருன்னு எனக்கு. ஆமா என்ன என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் அது உண்மையா இருந்தாலுமே அதை வந்து அவ இல்ல உண்மையா இருக்காது இல்ல உண்மையா இருந்தாலுமே அவ என்ன ஏத்துப்பா அப்படி சொல்ல முடியாதா இல்ல அப்படிதான். அதாவது அவளுக்கு என்னன்னா அதனாலதான் எனக்கு வந்து அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். எப்படி பாத்தீங்கன்னா என் ஆசைக்காக வந்து அவ வந்து எதை வேணா விட்டு கொடுப்பா. நிறைய பேர் வந்து அந்த பொசஸ் ஒரு பிள்ளைகிட்ட பேசினா கூட பொசஸ்னஸ் எல்லாம் பொண்டாட்டிக்கு நிறைய வரும் அந்த மாதிரி ஒரு எண்ணமும் என் பொண்டாட்டிக்கு வராது. எனக்கு இதுவே பெரிய பாக்கியம் அதனாலதான் எப்படின்னு பாத்தீங்க இல்ல என்னோட ஃபீல்டுக்குமே இப்ப நம்ம சினி ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம எனக்கு தெரிஞ்சே நம்ம டைரக்டர்லாம் ஒருத்தருக்கு போன் வந்தாலே சண்டை தான் வரும் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இல்ல நிறைய இடத்துல இருக்குல்ல. ஆமா அதனால பாத்தீங்கன்னா என்னதான் சொல்ல வந்தேன் எனக்கு யாரும் கவலை இல்ல. ஆமா அதனால கவலைப்படல எங்க அத்தா மாமாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி அதை பத்தி ஃபீலும் பண்ணல. அதுக்கு நிறைய வந்துச்சு இந்த இவன் கடுக்காம போட்டிருக்கான் இது கடுக்கானுக்கெல்லாம் கதை வந்துச்சு. ஆமா ஆமா
எனக்கு மட்டும்தான் ஹிஸ்டரி தெரியும். அப்படிதான் வேற என்ன ரெண்டு பேர் மூணு பேருக்கு தெரியுமா? மொத்தம் இது வந்து ஒரு அஞ்சு பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஹிஸ்டரி தான் இது. இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம லவ் ஸ்டோரியில சொல்லிருக்கோமா? சொல்லலையா? இப்ப சொல்லிட்டா இது வந்து அதான் மேட்டர் தான், இந்த கம்மல் மேட்டர் சொல்லிருந்தான் பாக்க. சரி சரி, என்னது அவளோட ஆசைக்காக நானும் வந்து எதனாலும் விட்டு கொடுப்பேன், என்னோட ஆசைக்காக அவளும் வந்து எதனாலும் விட்டு கொடுப்பா. என்ன வந்து இந்த மாதிரி சொல்றதுனால அவன் வந்து பெருசா வந்து இது பண்ண போறதும் இல்ல. அதாவது ஒருத்தரை பத்தி தெரியாம பேசுறது ரொம்ப தப்புன்னு நான் இதுல வந்து இந்த பதிவு மூலமாச்சும் வந்து அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். டைரக்டா வந்து பேசுங்க யாருனாலும், அதுக்கு நாங்க அதுக்கான ஆன்சர் பண்றோம்னு சொல்றேன். ஆமா ஆமா, டைரக்டா பேசுறதுக்கு டைரக்டா பேசுறதுக்கு மூஞ்சி இருக்காது. இல்ல இல்ல மூஞ்சினா இல்ல, அதாவது அவங்களுக்கு தான் மூஞ்சி இருக்காது, நமக்கு ஏன் மூஞ்சி இல்லாம போகுது? மூஞ்சினா நான் சொன்னது மூஞ்சி இப்படி தலை என்ன மூஞ்சி உடச்ச முடியும்னு நினைச்சிட்டு உடச்ச முடியும். சரி, உங்களுக்கு வந்து டவுட் ஏதாவது எங்களை பத்தி கேள்விகள் இருந்தா இன்ஸ்டால இது பண்ணுங்க. ஆமா இன்ஸ்டால பண்ணுங்க, இல்ல நேரடியா கூட கேக்கணும்னா நேரடியா கேளுங்க. ஆமா நேரடியா நம்ம ஃபேமிலி சர்க்கிள் இருந்தாலும் போன் அடிச்சு ஏன்பா உனக்கு அறிவே இல்லையா எதுக்கு பிள்ளை பக்க அப்படின்னா அதுக்கு உண்டான பதில் அழகா அருமையா. ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்டு ஏன் கேக்கணும்? ஒண்ணு விட்டு ஒண்ணு விட்ட சொந்தங்கள்ல அப்படிதான் உண்மைதான் சொல்ல போறோம் நம்ம. சரி ரைட்டு, ஓகே டன்னா, பை பை.